திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் ரஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது தனுர் மாதத்தின் சிறப்புகள் குறித்தும், இந்த மாதத்தில் செய்யக்கூடியவை எவை, செய்யக்கூடாதவை எவை என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த திவ்ய தரிசனம் சேனல் வாயிலாக எண்ணற்ற ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதோடு வரும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ள சனிப்பெயர்ச்சி குறித்து நமது ஜோதிட ஆலோசகர் டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் துல்லியமாக கணித்து கொடுத்துள்ள அந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறித்து கடந்த ஒரு மாத காலமாக பார்த்து வருகிறோம். அந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. எனவே இதுவரை இந்த பலன்களை பார்க்காத நேர்கள் பார்த்து அதற்குள் உண்டான பரிகாரங்களை செய்து அந்த சனி பகவானினுடைய பார்வையில் இருந்து விளக்கு பெற்று எல்லாமல்ல இறைவனின் அருளோடு இந்த சனிப்பெயர்ச்சியை நாம் கடக்க படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது இந்த மார்கழி மாத சிறப்பு குறித்து விரிவாக பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். மாதங்களில் சிறந்தது மார்கழி, அதாவது தனு மாதம் என்று பெரியவர்கள் சொல்லி உள்ளார்கள். அந்த கூற்றுக்கு படி மாதங்களில் சிறந்தது மார்கழி. எனவேதான் இந்த மாதத்தை ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை வாயிலாக நமக்கு பதிகங்களை கொடுத்திருக்கிறார். அதேபோல் மாணிக்க வாசகரும் திருவம்பாவை அருளி நமக்கு இந்த மாதத்தினுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்திற்கு ஏன் இவ்வளவு ஒரு சிறப்பு என்றால், தேவலோகத்தில் 6 மாதம் பகல் பொழுதாகவும் 6 மாதம் இரவு பொழுதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட பகல் பொழுதானது அடுத்த மாதம், அதாவது தை மாதம் முதல் உத்தராயண புண்ணிய காலமாக சொல்லப்படுகிறது. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலமாகும். அது அந்த நாட்கள் பகல் பொழுதாக தேவலோகத்தில் சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன புண்ணிய காலமாக சொல்லப்படுகிறது, அதாவது இரவு பொழுதாக சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இரவு பொழுதின் கடைசி மாதமாக வருகின்ற இந்த தனுர் மாதம் அவர்களுக்கு விடியற்காலை பொழுதாக உள்ளது. எனவே அந்த விடியற்காலை பொழுதில் நாம் எழுந்து நீராடி ஆலயங்களுக்கு சென்று பகவானை வழிபட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து வாசனை நிறைந்த அந்த சாம்பிராணி உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு நாம் பூஜை செய்தால் தேவர்களுடைய அருளோடு சேர்த்து இறைவனின் அருளும் நமக்கு கிடைக்கப்பெறும். எனவேதான் இந்த மார்கழி மாதத்தை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மார்கழி மாதமானது நாளைய தினம், அதாவது 17/12/2023 முதல் 14/1/2024 வரை அந்த 29 நாட்கள் தனுர் மாதமாக சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்களை நாம் செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என்பது குறித்து பெரியோர்கள் நமக்கு தெளிவாக வகுத்து வைத்து சென்றுள்ளார்கள். அதன்படி பொதுவாகவே இந்த மாதத்தில் ஏன் நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்காக மாதமாக நாம் அனுஷ்டிக்க வேண்டும். இறைவனை பற்றியே நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இறைவனை பற்றிய சிந்தனைகள் நம் எண்ணத்தில் மேலோங்கி நிற்க வேண்டும். எனவே தான் இந்த மாதத்தை பீடை மாதம் என்று சொல்கிறார்கள். அதாவது முன்பெல்லாம் இந்த மாதம் என்பது பீடு நடையிட்டு தெய்வ காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் மருவி பீடு என்பதற்கு பதிலாக பீடை என்று ஆகிவிட்டது. அதேபோல் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டு வாசலில் 2 அகல் தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு வீட்டில் சுவாமி அறையிலும் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அங்கு ஆலயத்தில் நடைபெறும் தனுர் மாத சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அந்த அபிஷேகத்தை தரிசித்து விட்டு அதனை தொடர்ந்து நடைபெறும் அந்த தீபாராதனையை பார்த்துவிட்டு நாம் எல்லாம் திரும்ப வேண்டும். அப்படி இந்த 1 மாத காலம் செய்யும் பூஜையானது 1 வருடம் செய்த பூஜைக்கு நிகரான பலனை நமக்கு பெற்றுத்தருகிறது. எனவேதான் இந்த தனுர் மாதத்திற்கு அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லியிருக்கிறோம். அதேபோல் இந்த மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை உள்ளிட்ட பதிகங்களை நம் காதில் கேட்கலாம். சொல்ல தெரிந்தவர்களை அதில் சொல்லலாம். அப்படி சொல்லுவதன் மூலமாக தேவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கப்பெறும். எனவே இந்த மாதங்களில் நாம் முக்கியமான செய்ய வேண்டியவை என்னவென்றால், முக்கியமாக 3 விஷயங்களை நாம் இல்லங்களில் செய்ய வேண்டும். அதில் முதலாவதாக சொல்லப்படுவது, இந்த 30 நாட்களும் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்துவிட்டு 4:30 மணிக்குள் நம் வீட்டு வாசலில் 2 அகல் தீபங்களில் பஞ்சு திருகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். அப்படி விளக்கேற்றி விட்டு
நம் வீட்டு பூஜை அறையிலும் விளக்கேற்றி வைத்து நமக்கு தெரிந்த அந்த ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும். நமக்கு பிடித்த தெய்வங்கள் அல்லது நமது இஷ்ட தெய்வங்களினுடைய ஒரு வழிபாட்டு ஸ்லோகங்களை சொல்லி அர்ச்சனைகளை சொல்லிவிட்டு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இதில் முதலாவதாக இந்த விளக்கேற்றுவதை தவறாமல் செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அந்த ஆலயங்களில் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் நடைபெறும் மார்கழி மாத சிறப்பு அபிஷேகத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். நம்மளால் முடிந்த அபிஷேக திரவியங்களை கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் 1.5 லிட்டர் பாலையாவது வாங்கி அந்த பெருமானுக்கு கொடுத்து விட்டு அந்த அபிஷேகத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை முழுவதுமாக கண்டு கழித்து விட்டு அதன் அபிஷேகத்தின் நிறைவாக நடைபெறும் அந்த தீபாரதனையை கண்குளிர கண்டுவிட்டு அதன் பிறகு நம் இல்லம் திரும்ப வேண்டும். அதன்படி செய்து வந்தால் அந்த சிவபெருமான் மற்றும் பெருமாளினுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். அதேபோல் 3வதாக செய்யக்கூடிய விஷயம் என்பது அன்னதானம். அதாவது 1000 பேர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது அர்த்தமல்ல. நம்மளால் முடிந்த அளவு 1/2 படி சக்கர பொங்கலையோ வெண்பொங்கலையோ சித்திராண்ணங்களையோ செய்து கொண்டு ஆலயங்களுக்கு சென்று அதை நிவேதனம் செய்துவிட்டு அங்குள்ள பக்தர்களுக்கு 10 பேருக்கு கொடுத்தால் அதுவே பெரிய அன்னதானமாக சொல்லப்படுகிறது. அந்த அன்னதானத்தை தவறாமல் செய்து வந்தால் அதுவும் நற்பலனை நமக்கு பெற்று தரும். இந்த 3 விஷயங்களை நாம் இந்த தனுர்மாதத்தில் செய்தால் நமக்கு எல்லாமல்ல இறைவனின் அருள் கிடைக்கப்பெறும். இந்த 3 விஷயத்தை இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்தால் அடுத்த மார்கழி மாதத்தில் நம்முடைய செல்வ நிலையானது எப்படி மேலோங்குகிறது என்பதை நீங்கள் கண் கூடாக பார்க்கலாம். அதேபோல் இந்த மார்கழி மாதத்திற்கு பிறகு வரும் தை மாதத்திலிருந்து உங்களுடைய வளர்ச்சியானது எப்படி மேம்படுகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் இந்த மாதத்தில்தான் முக்கியமான பண்டிகைகள் வந்து சேர்கின்றன. அதிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்ற ஆருத்ரா தரிசனம், சிவாலயங்களில் அந்த ஆருத்ரா தரிசனமானது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த விசேஷமானது இந்த மார்கழி மாதத்தில் தான் வருகிறது. அதேபோல் பைரவ ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் சொர்க்கவாசல் திறப்பு, அதாவது பரமபத வாசல் திறப்பு வைபவமானது இந்த மாதத்தில் தான் வருகிறது. அதேபோல் அனுமன் ஜெயந்தியானது சிறப்பாக கொண்டாடப்படும் அந்த அனுமன் ஜெயந்தி இந்த தனுர்மாதத்தில் தான் வருகிறது. அதற்கு மேலாக வைணவ ஆலயங்களில் கொண்டாடப்படுகின்ற அந்த கூடாரவள்ளி என்று சொல்லக்கூடிய வைபவமானது இந்த மார்கழி மாதத்தில் தான் வருகிறது. எனவே இப்படி சிறப்பு பெற்ற இந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க இறைப்பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறைப்பணி செய்வதற்காக மட்டுமே இந்த மாதமானது இருப்பதால் தான் இந்த மாதத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முன்கூட்டியே நிர்ணயித்து செய்யக்கூடிய சுப காரியங்கள், அதாவது ஒரு திருமணம் வைப்பது, அப்புறம் வந்து குழந்தைக்கு ஒரு உபநயனம் வைப்பது, ஒரு கிரக பிரவேசம் வைப்பது போன்ற விஷயங்கள் தான் செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதத்தில் தானாகவே அமையப்பெறுகின்ற அந்த சுப நிகழ்ச்சியானது கண்டிப்பாக செய்யலாம். உதாரணத்திற்கு ஒருவருக்கு 8வது மாதம் தனுர்மாதம் என்றால் வளகாபுஷ்டி மந்தம் வந்துவிடும், அதில் வைக்கலாம். அதாவது பிராமணர்களாக இருந்தால் 8வது மாதம் செய்வார்கள், மற்ற சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள் 7வது மாதம் அந்த வளகாபுஷ்டி மந்தத்தை வைப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் அந்த வளகாபுஷ்டி மந்தத்தை தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் ஒருவருக்கு சஷ்டப்த பூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த 60வது கல்யாணமானது இந்த தனுர்மாதத்தில் வருகிறது என்றால் தாராளமாக அந்த சஷ்டப்த பூர்த்தியை அவர்கள் நடத்தி கொள்ளலாம். ஒருவருக்கு குழந்தை பிறந்து 21 நாட்கள் அல்லது 11 நாட்கள் இந்த தனுர்மாதத்தில் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு புண்ணியாதனம் செய்து நாமகரணம் சூட்டிக் கொள்ளலாம். அப்படி செய்யக்கூடிய இந்த வைபவங்கள் அனைத்தும் இந்த நாட்களில் வைத்துக் கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் திருமணம், உபநயனம் உள்ளிட்ட முன்கூட்டியே நிர்ணயித்து செய்யக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சிகள் மட்டும் இந்த தனுர்மாதத்தில் தவிர்த்தால் போதுமானது. இவையெல்லாம் இந்த தனுர்மாதத்தில் செய்யக்கூடிய காரியங்களாகும். அதேபோல் செய்யக்கூடாதவை என்றால் நிச்சயமாக புதிதாக வீடு வாங்குவது, வீடு குடி போவது, வீடு பத்திரப்பதிவு செய்வது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. அதை தவிர்த்து சில பேர் வாகனங்கள் புதிதாக வாங்கலாமா என்று கேட்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் நினைத்தால் அந்த வாகனங்கள் வாங்கிக் கொள்ளலாம். 2-சக்கர வாகனமோ 4-சக்கர வாகனமோ அவர்கள் தகுதிக்கு ஏற்றார்போல் இந்த மாதத்தில் தாராளமாக அந்த வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம். அதற்கு எதுவும் தடைகள் கிடையாது. அதாவது கிரக சம்பந்தமாக விஷயங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது. இப்படி சில விஷயங்களை தவிர்த்து விட்டு சில விஷயங்களை செய்துவிட்டு இந்த தனுர்மாதத்தை
நாம் அதிகாலையில் எழுந்து பூஜை செய்து வழிபாடு செய்து வந்தோமே ஆனால் நிச்சயமாக எல்லாம் வல்ல அந்த மகாவிஷ்ணுவின் அருளோடு சேர்த்து அந்த மகா தேவருடைய அருளும் நாம் கிடைக்க பெறும். எனவே இந்த தனுர் மாதத்தை அனைவரும் சிறப்பாக அனுஷ்டித்து எல்லாவித நன்மைகளும் பெறும்படி பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த். நன்றி, வணக்கம்.